வணக்கம் மக்களே, ரோஹித் மேல எல்லா பிளேயர்ஸும் அதிருப்தியில இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியோட செகண்ட் டேல ரோஹித் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, கோவப்பட்டு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, ரோஹித் தன்னோட கூல்னஸ இழந்துட்டு வராரு, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு, கத்துறாரு. அந்த மாதிரி செகண்ட் டேல பிளேயர்ஸ ரோஹித் திட்டிருக்காரு. ரீசன் என்னன்னா, ஐசிசி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஓவர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைம்குள்ள போடல அப்படின்னா கேப்டனுக்கு ஃபைன் போட்டுறாங்க, மொத்த டீமுக்குமே ஃபைன் போட்டுறாங்க. அந்த டைம்ல வெயில் ஓவரா இருந்ததுனால நம்ம பிளேயர்ஸ் ரொம்பவே திணறி இருப்பாங்க. ஃபீல்டு செட்டிங் மாத்தினா உடனே போக முடியல, போக வர டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல ரோஹித் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து சக வீரர்கள் கிட்ட தகாத வார்த்தைகளை திட்டிருக்காரு. இதனால பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணா நாங்க ஆடவே மாட்டோம், ரோஹித்தோட கேப்டன்சி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. மேட்ச் முடிஞ்சு போகும்போது யாருமே ரோஹித் கிட்ட பேசவே இல்லையா, ரோஹித் சர்மா இப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு பிளேயர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிருக்காங்க. நன்றி, வணக்கம்.